إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் சொல்கின்றான், ஓஸ்ஸா பிஹா இப்ராஹீம் பனீ வ யஅகூப யா பனீ இன்னல்லாஹ் அஸ்ஸஃபா லகுமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வாந்தும் முஸ்லிமூன். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு சூல் ஹாத்திமா, கெட்ட முடிவு, தீய முடிவு என்ற ஒரு தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு இக்காலத்தில் அவசியத்திலையும் அவசியம் என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தலைப்புடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், முஸ்லீம்களாக வாழக்கூடியவர்கள், முஸ்லீம்களுடைய வயிற்றிலேயே பிறந்தவர்கள், முஸ்லீமுடைய ஜமாத்திலேயே அங்கம் வைத்தவர்கள் எத்தனை பேர்கள், இறுதி முடிவு மோசமான முடிவு ஆகிவிடுகிறது. கெட்ட முடிவு என்று சொன்னால் விபத்தில் அடிபடுகிறார்கள், அதுபோல் மோசமான கோர ஆபத்தில் இறக்கிறார்கள். அதை சொல்லவில்லை. ஈமான் இல்லாமல், இஸ்லாம் இல்லாமல், அகீதா இல்லாமல் இறந்து பாவங்களிலேயே வாழ்ந்து பாவங்கள் நிலைமையிலே மரணத்தை சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கெட்ட முடிவு, சூல் ஹாத்திமா என்று அரபியிலே சொல்வார்கள். அல்லாஹிடத்தில் எப்பொழுதுமே நாம் வேண்ட வேண்டும், ஹசனுல் ஹாத்திமா, நல்ல முடிவை தாயா அல்லாஹ் என்று கேட்க வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, இதை பற்றி நபிமார்கள் கூட அஞ்சினார்கள். நபிமார்கள் அஞ்சி தங்களுடைய மக்களுக்கு உபதேசமும் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே சென்ற ஜும்மாவிலே இதே வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஓசாபியா இப்ராஹீம், இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வசியத்தாகவே செய்தார்கள், உபதேசமாக செய்தார்கள் பனீஹி தங்களுடைய மக்களுக்கு. அதுபோல யாக்கூப, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வசியத் செய்தார்கள், யா பனிய, என்னுடைய அருமை மகனே, மக்களே என்று உபதேசம் செய்தார்கள். செய்துவிட்டு சொல்கிறார்கள், இன்னல்லாஹ் அஸ்ஸஃபா லகுமுத்தீன, அல்லாஹ் நமக்கு தேர்ந்தெடுத்தது, இந்த புனிதமான இஸ்லாம் மார்க்கத்தை நமக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான். எனவே ஃபலா தமூத்துன்ன இல்லா வாந்து முஸ்லீமூன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தம் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தம் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, முஸ்லீம்களாகத்தான் நாம் மரணிக்க வேண்டும் என்ற உபதேசத்தை இப்படிப்பட்ட நபி, அல்லாஹ்வுடைய நபி, ஹலீலுல்லாஹ் என்ற பட்டத்தை பெற்றவர், அல்லாஹ்வுடைய நெருக்கத்திலேயே முதல் முதலாக இருக்கக்கூடியவர், அவர்கள் தங்கள் மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். நபிமார்களை சிறந்து விளங்கக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தம் மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். ஒரே ஒரு வார்த்தை தான், நீங்கள் மரணிக்கும் பொழுது
முஸ்லீம்களாக மரணிக்க வேண்டும் என்று உபதேசம் செய்ததை குர்ஆனிலே பார்க்கிறோம். அதனாலே தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஹுத்பா உரையிலையும் ஃபலா தமூதுன்ன இல்லா வாந்து முஸ்லீமும் என்று தான் பயானை ஆரம்பிப்பார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லா, அல்லாஹ்வே பயந்து கொள்ளுங்கள், ஃபலா தமூதுன்ன இல்லா வாந்து முஸ்லீமூன், முஸ்லீம்களாகவே மரணியுங்கள் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஹுத்பா உரையிலையும் ஓதித்தான் செய்தியை ஆரம்பிப்பார் என்ற செய்தியை பல்வேறு ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹும் அதை தான் நமக்கு கட்டளையிடுகிறான். நபிமார்கள் தங்களுடைய மக்களுக்கு கட்டளையிட்டார்கள். அல்லாஹ் நமக்கு குர்ஆனில் கட்டளையிடுவது முஸ்லீம்களாக நீங்கள் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இவ்வளவு பெரிய நபிமார்கள், அழகிய உபதேசங்களை செய்தவர்கள், அஹ்சனுல் கசஸ் என்று வர்ணிக்கப்படக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம். அதுபோல இன்னும் சொல்ல போனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்த உபதேசத்தை பார்க்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் வேண்டிய பிரார்த்தனையை பார்க்கிறோம். குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது, அந்த வலியி ஃபித்துனியா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல துவா செய்தார்களாம், அந்த வலியி ஃபித்துனியா வல்ல ஆஹிரா, இறைவா நீந்தான் உலகத்தில் எனக்கு வலி, வலி என்று சொன்னால் பொறுப்பாளன், வல்ல ஆஹிரா மறுமையும் பொறுப்பாளன் அப்படி சொல்லிட்டு பத்னித்தனத்துக்குள்ளவர் அவருடைய ஆத்மாவை அல்லாஹ் அவர் கைவசம் அல்லாஹ் தன்னுடைய கைவசத்திலே வைத்தான். ஒரு பாவமும் செய்யாதவர் அவர் அல்லாஹ் இடத்துல துவா கேட்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், தௌஃபனி முஸ்லீமா, இறைவா என்னை முஸ்லீமாக மரணிக்க செய்வாயாக, வால்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை நல்லடியாரோடு சேர்ப்பாயாக. என்னைக்காக அந்த துவா கேட்டிருக்கோமா? இந்த மாதிரி தமிழ்லையோ நமக்கு தெரிஞ்ச பாசையிலையோ எத்தனையோ துவாக்களை கேட்டிருக்கிறீர்கள். யா அல்லாஹ் என்னை இறுதி முடிவை முஸ்லீமாக மரணிக்கச் செய், என்னை சாலிஹங்களுடன் சேர்த்து வை என்றாவது நாம் கேட்டிருக்கோமா? கேட்டிருந்தால் நல்லவர்கள் சகோதரர்களே, கேட்டிருந்தால் அல்லாஹ் ஹுஸ்னுல் காத்திமா, ஹுஸ்னுல் காத்திமாவை தருவான், நல்ல முடிவை தருவான் என்பது நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லோரும் கேட்ட துவாவாக இருக்கிறது. இறுதியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயிலே அன்னை ஆயிஷா அம்மையாருடைய மடியிலே நெஞ்சிலே படுத்துக்கொண்டு கடைசியாக சொன்ன வார்த்தை, இறுதியாக சொன்ன வார்த்தை, அல்லாஹும்ம என்னுடைய இறைவா, யஃஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி, என கருணை புரிவாயாக, வல்ஹக்னி பிர்ரஃபீகில் ஆலா, உயர்ந்த நண்பர்களோடு யா அல்லாஹ் என்னை சேர்த்து வைப்பாயாக என்று இறுதி மூச்சிலே மரண தருவாயிலே கடைசியாக சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் பிரிந்த துவா இதுவாக இருக்கிறது. எனவே நீங்கள் இறுதி நேரத்தில் தான் அதை கேட்கணும் அவசியமல்ல, எல்லா நேரங்களிலையும் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் நம்முடைய நாவிலே வரவைப்பான். தௌஹீதுவாதிகளாக வாழ்ந்தவர்கள், தௌஹீதுவாதிகள் தான் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை அல்ல. எத்தனையோ பேர்கள் முர்தத்தா போனார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே, எத்தனை பேர்கள் மதமாறினார்கள், எத்தனையோ சஹாபாக்கள் ஈமானை இழந்து விட்டார்கள். எனவே ரசூலை பார்த்தவர்கள், குர்ஆனை பார்த்தவர்கள், ரசூலுடைய முஜிசாவை அற்புதங்களை பார்த்தவர்கள்லாம் மாறிவிட்டார்கள். நமக்கெல்லாம் எம்மாத்திரம் சகோதரர்களே, சமகாலத்திலே எத்தனையோ உலமாக்கள் தடுமாறுகிறார்கள், குர்ஆன் சுன்னா விட்டு தடுமாறுகிறார்கள். ஒன்றுமே தெரியாத நாம், ஒன்றுமே அறியாத நாம், இறையச்சமே இல்லாத நாம் நிலைமை எப்படி ஆகும் என்பது அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் தெரியும் என்பதுதான் இன்று தலைப்பாக இருக்கிறது. எனவே சகோதரர்களே, யாரையும் பார்த்து வியப்படைஞ்சிடாதீங்க. என்ன மாதிரி துழுகிறாரு, என்ன மாதிரி நோன்பு வைக்கிறாரு, என்ன மாதிரி தக்வாதாரியாக இருக்கிறாரு, என்ன மாதிரி பேசுகிறாரு, என்ன மாதிரி சூஃபீசமாக இருக்கிறாரு என்று யாரையும் பற்றி நீங்கள் நல்லெண்ணம் வச்சிடாதீங்க, ஆச்சரியப்பட்டுறாதீங்க. நல்லெண்ணம் வைக்கலாம், ஆச்சரியப்பட்டுறாதீங்க. ஏன்னா இறுதி முடிவு எப்படி ஆகிறதோ அதை வைத்துத்தான் அல்லாஹ் தீர்ப்பு எழுதுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை அஹ்மது என்ற நூலையும் முஸ்லீம் என்ற நூலையும் பார்க்கிறோம். பெருமானார் சொல்கிறார்கள், லா அலைக்கும் அல்லாஹ் தஜவு பிஹதின் அஹ்தா தந்துரு பிமா யுஹ்தமுலஹு, ஒருவருடைய அமலை பார்த்தோ, ஒருவருடைய தக்வா பார்த்து, பெரிய தாடி வச்சிருக்கிறார், சுன்னாவில் அந்த அளவுக்கு ஈடுபடுகிறார், குர்ஆன் சுன்னா என்பதும் பேசுகிறார், அகீதாவை சொல்கிறார், ஈமானில் ஸ்ட்ராங் என்று சொல்கிறார், நிறைய உபதேசங்களை செய்கிறார், குர்ஆனை ஓதுகிறார், துவாக்களை அதிகமாக செய்கிறார், உம்ராக்களை அதிகமாக செய்கிறார், ஹஜ்ஜை அதிகமாக செய்கிறார். இப்படியெல்லாம் செய்தாலும் கூட வியப்படையாதீர்கள், யாரையும் பார்த்து எவ்வளோ பெரிய தக்வாதாரியாக இருக்கார்னு வியப்படையார்கள். காரணம், கடைசி முடிவு என்ன ஆகும் என்பதை ரப்பு ஒருவனுக்குத்தான் தெரியும், அதை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படும் என்று சொன்ன ரசூலுல்லாஹ்
ஃபைனல் ஆமில யாமலி சாலிஹின், ஒரு மனிதன் நல்ல மனுக்களே செய்து கொண்டு வருகிறான், அந்த நிலையிலே மரணம் வருது என்று சொன்னால் தஹலல் ஜன்னா லவ் மாத்த அலைஹி, சாலிஹான அமல் செய்துவிட்டு கடைசி நேரமும் சாலிஹான அமல் தான் செய்கிறான் சொன்னால் அவன் சத்தியமாக சொர்க்கத்திலே நுழைவான் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒயின்னல் அப்த பி அமலி செய்யின், ஒரு மனிதன் தீமையே செய்துவிடுறான், மரண தருவாய் வரைக்கும் தீமை தான் செய்தான் என்று சொன்னால் லவ் மாத்த அலைஹி அந்த அமலே நீடித்திருக்கான் சொன்னால் தஹலன்னார நரகத்திலே தான் நுழைவான் என்று சொல்லிவிட்டு முத்தாய்ப்பாக கண்மணி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உபதேசத்தை சொல்கிறார்கள், ரத்தின சுருக்கமாக சொல்கிறார்கள். இது ஒவ்வொரு மனிதனும் நாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய மனதில் வைக்க வேண்டிய பாடம். பெருமானார் சொன்னார்கள் வைதா அராதல்லா அப்தின் ஹைரன், அல்லாஹ் யாருக்கு ஹைரை நாடுகிறானோ நலவே நாடுகிறானோ இஸ்தாமலகு அவர்களை அமல் செய்ய வைக்கிறான், கபுலல் மௌத்தி கபுல மௌத்திஹி அவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நம்முடைய திறமையாலோ நம்முடைய முயற்சியாலோ நம்முடைய எண்ணத்தினாலோ நம்முடைய சிந்தனையினாலோ எதுவும் வர்றதில்லை. நீங்கள் 1000 பயானை கேட்கலாம் எதுவும் வர்றதில்லை. அல்லாஹ்வுடைய நாட்ட வேண்டும். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ மரணம் வருவதற்கு முன்னால் மரணம் வருவரைக்கும் நல்லமல் செய்வதை அல்லாஹ் நீடித்து வைக்கிறான் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்காக வேண்டி சஹாபாக்களும் போராடினார். பெருமானார் சொல்கிறார் யோஃபிகோ, அல்லாஹ் தௌஃபிக் செய்கிறான், உதவி செய்கிறான், லியாமலி சாலிஹின் சாலிஹான அமல் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு உதவி செய்து சும்மா யக்பிது, பின்புதான் அவருடைய கையை அவருடைய ரூஹை கைப்பற்றுகிறான் என்ற செய்தியை பார்க்கிறோம். அந்த நசீபு நமக்கு வேண்டும் சகோதரர்களே. இப்பொழுது நாம் ஜும்மாவில் இருக்கிறோம், எல்லோரும் இருக்கிறோம், ஆனால் இது இந்த நிலைமையிலே ரப்புல் ஆலமீன் கடைசி வரைக்கும் இபாதத்தோடு ஆக்கி வைத்தால் நம்மளே போல் பாக்கியவங்கள் யாரும் இல்லை. ஏதோ முஸ்லீம்கள் தொப்பியை வைத்த அடையாளமே அல்ல, தாடியை வைத்த அடையாளமே அல்ல, உடையை வைத்த அடையாளமே அல்ல. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இடத்துல செயலை வைத்தும் இறுதி முடிவை வைத்தும் தான் அடையாளம். இன்றைக்கி பார்க்குறோம் தமிழ்நாட்டிலே கபருக்கு தான் போகிறாங்க. கபர் என்று சொன்னால் பொது மையவாடியை போய் ஜியாரத் செய்வது சலாம் சொல்வது சுன்னா. தனிப்பட்ட அவுலியாக்களுடைய கபரில் போய் இணைவைக்கும் மூலமாக அவரிடத்தில் மன்றாடுவதும் சிறுக்கு செய்வதும் ஆகி எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இப்படி இருக்குது. கொஞ்சம் பக்கத்து மாநிலம் தெலுங்கானாவில் என்ன நடந்தது, ஆந்திராவில் கோயிலில் போய் இஸ்லாத்தினுடைய அங்கீகாரம் என்று அவர்கள் நினைத்து தொப்பியை போட்டு புர்காவையும் போட்டு கோயிலில் போய் தவம் இருந்து அபிஷேகம் செய்து அவர்களிடத்தில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிய செய்தியை தொலைக்காட்சி மூலமாகவும் மீடியாக்கள் மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் தெரியும் என்று சொன்னால் சகோதரர்கள் எங்கே இருக்கிறது ஈமான்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த பிரச்சாரம் நீடித்திருக்க வேண்டும். தர்காவில் இருந்து எங்கே பாய்ந்தார்கள் அடுத்த மாநிலத்தில் நம்மளே இருக்குது இன்னும். அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும். இறுதி வரைக்கும் இந்த நிலைமையில் மரணித்தால் என்ன ஆகும் சகோதரர்களே? இந்த புருக்கா வெற்றி பெற செய்யுமா? இந்த தொப்பி வெற்றி செய்யுமா? இந்த அப்துல் கார் அப்துல் ரஹ்மான் பெயர் வைத்தது வெற்றிக்கு தருமா என்பது தான் நீங்கள் கேள்விக்குறியாக இருக்குது. உதன் ராமசாமி முனியசாமி மாடசாமி என்று பெயர் வைத்து அவன் ஏகத்துவவாதியாகவே வாழ்ந்து இறுதி வரைக்கும் அல்லாஹ்வே நேசித்து மரணித்தால் அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். பெயரை வைத்து இஸ்லாம் அல்ல சகோதரர்களே, அபுல் ஹசன் என்று பெயர் வைத்திருக்கிறீர்கள். என்ன அர்த்தம்? தமிழிலே அழகப்பன் அர்த்தம். தமிழர்களும் வைத்திருக்கிறார்கள், நாமும் வைத்திருக்கிறோம். என்ன வித்தியாசம் சகோதரர்களே? பேர் வைப்பது ஒரு நல்ல பேராக இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய மகத்தான பாடமாக இருக்கிறது. எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் இபாசு குல்ல அபுதீன், ஒவ்வொரு அடியான நாளை மறுமையில் எழுப்பப்படுவான். அலா மாமா தஃபீஹி, எப்படி வாழ்ந்தானோ எப்படி மரணித்தானோ அப்படித்தான் எழுப்பப்படுவான் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்ற செய்தி முஸ்லீம் ஷரீஃபில் பார்க்குறோம். அருமையான சகோதரர்களே, எத்தனை பேர்கள் குடிகாரர்களாக இருக்கிறார்கள், கடைசி வரைக்குமே இந்த நாச வேலையில் ஈடுபடுகிறார்கள். எத்தனை பேர் விபச்சாரத்திலே மூழ்கிறார்கள். குவைத்திலே நடக்குது, நம்மளை சுற்றி அங்கே மனைவி இருக்காங்க, இங்கே அட்டகாசம் நடக்குது. கேட்டால் இந்த நாட்டிலே ஒரு லைசன்ஸை வாங்கி அரசாங்க இடத்துல தப்பித்து கொள்வதற்காக வேண்டி ஹலால் செய்யப்பட்டதாக நினைக்கிறீங்க, ஆனால் அது ஒரு விபச்சாரம், லைசன்ஸ் தரப்பட்ட விபச்சாரம். இதில் உலமாக்களுக்கு மத்தியில் மாற்று கருத்து இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. எனவே இதுபோன்ற நிலைமைகள் மரணம் வந்தால் என்னாகும்? வட்டியிலே மூழ்கி வட்டியிலே வாங்கி வட்டிக்கு துணை போனவர்கள், இதற்காக வேண்டி பல பில்டிங்களை வாங்கியவர்களுடைய நிலைமை அப்படியே மரணம் வந்தால் என்ன ஆகும்?
அதுபோலவே சூதாட்டத்திலே, அதுபோல தற்கொலையிலே, இப்படியே தொழுகையை விட்டவர்கள், தொழுகை இல்லாட்டா முஸ்லீமே இல்லை என்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுபோல பாவத்திலேயே பிடிவாதமாக இருந்தவர்கள், சிறுக்கிலேயே குடிகொண்டிருந்தவர்கள், இப்படி மரணம் வந்தால் இவருடைய மரணம் இருக்கிறது கெட்ட முடிவாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு தரக்கூடிய செய்தியாக இருக்க. காரணம் என்ன? பெருமானார் சொன்னார்கள், ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ, எப்படி மரணிக்கிறானோ அப்படியே எழுப்பப்படுவான்னு சொன்னால், இது போன்ற பாவங்கள், ஏராளமான பாவங்களே வாழ்ந்து இந்த நிலைமையில் மரணம் வந்தால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், இவனுடைய மரணம் கெட்ட முடிவாகி இவன் போகக்கூடிய இடம் நரகமாக இருக்கும் என்பதை பார்க்கிறோம். இதற்கு மாற்றமான ஹதீஸ்களையும் பார்க்கிறோம். நல்ல அமலோடு மரணித்தால் அல்லாஹ் இடத்தில் நல்ல சொர்க்கம் மட்டும் கிடைக்கும் இல்லை, மறுமை மன்றத்தில் நம்மளை தனி நபராக, மகத்தான நபராக அல்லாஹ் நம்மளை காட்டுகிறான். பெருமானார் சொன்னார்கள், ஹசுனுல் ஹாத்திமாவை நாம் அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டும், நல்ல முடிவை கேட்க வேண்டும். எப்படிப்பட்ட முடிவெல்லாம் நமக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆக்குவான் நமக்கு தெரியாது. யதார்த்தமாகவே அல்லாஹ் நல்ல முடிவு ஆக்கிவிட்டால் உலகத்திலே நமக்கு அல்லாஹ் தந்த சுகத்தை விட, அல்லாஹ் தந்த செல்வத்தை விட, அல்லாஹ் தந்த எல்லா வசதிகளை விட அதுதான் பெரிய பாக்கியம். பெருமானார் சொன்னார்கள், ஃபைனவு இபாஸ் யௌமல் கியாமா முலப்பியன் என்று சொன்னார்கள். ஒரு மனிதர் உம்ரா செய்த நிலைமையிலேயே மரணிக்கிறார், யதார்த்தமாகவே மரணம் வந்து விடுகிறது. ஹஜ் செய்த நிலைமையிலே மரணிக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நிலைமையிலே மரணித்தால் நாளை மறுமையிலே ரப்புல் ஆலமீனை சந்திக்கக்கூடிய நேரத்திலே அந்த அமலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மரணம் வந்தது, மறுமை நாளில் தல்வியா சொன்னதாகவே வருவார் என்ற செய்தியை பார்க்கிறோம் சகோதரர்களே. அப்போ அமல்கள் மூலமாக மரணம் கிடைக்கும் பொழுது அதுதான் வெற்றியான மரணமாக இருக்குது. அதனால் இப்படித்தான் எனக்கு மரணிக்க வேண்டும், நான் உம்ரால இருக்கும் போதே நான் மரணிக்க வேண்டும், ஹஜ்ஜில் இருக்கும்போது அப்படி கேட்கக்கூடாது. வா, அல்லாஹ் எதை கயிறு வைத்திருக்கான் அவனுக்கு தெரியும், ஆனால் எத்தனை பேர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன், ஹஜ்ஜிக்கு போனவர்கள் தாயகம் திரும்பவில்லை, உமராவுக்கு போனவர்கள் தாயகம் திரும்பவில்லை, ஒவ்வொரு வக்தரையும் அஜ்நபிகளும் அரபிகளும் அங்கே மௌத்து சம்பவம் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எத்தனை பேர்கள் அந்த உம்ரா செய்த நிலைமையில் வஃபாத்தானார்களோ, அதுபோல் ஹஜ்ஜி செய்த நிலையிலே மரணித்தார்களோ, நாளே மறுமையிலே அந்த அமலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலைமையில் மரணித்ததினாலே தல்பியா சொன்னவர்களாக வருவார் என்று சொன்னால் சகோதரர்களே, இதுதான் ஹுஸ்னுல் ஹாத்திமா, இது ஒரு நல்ல முடிவாக இருக்கிறது. இதனாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்தார்கள், சொன்னார்கள், நாம் வலியுறுத்தி செய்ய வேண்டிய காரியத்தில் முதல் உதவியாக இருக்கிறது. ஒருவர் சக்கராத் ஹாலில் இருக்கிறார், ஒருவர் மரணத்தருவாயில் இருக்கிறார், எவ்வளோ பாவம் செய்தார், தொலைஞ்சி போயிடுது, சிறுக்குவாதியாக கூட இருக்கட்டும், விபச்சாரனாக இருக்கட்டும், மது அது ஒன்று மது அருந்தக்கூடியவனாக இருக்கட்டும், சூதாட்டம் உடையவனாக இருக்கட்டும், அதுபோல் வந்து இன்னும் வட்டிக்கு கொடுக்கக்கூடியவர்களாக எப்படியாக இருக்கட்டும், இதாக சிறுக்கள் இருக்கட்டும், சக்கராத் ஹாலில் இருக்கிறாரா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உபதேசத்தை நமக்கு தெரிவிக்கிறார்கள். முஸ்லீம் ஷரீஃபில் வருகிறது, லக்கினூ மௌத்தாக்கும், யார் வந்து மரண தருவாயில் இருக்கிறாரோ அவர்களுக்கு நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். இது இந்த வேலை இருக்கிறது முதல் உதவி. பாவியாகவே இருக்கட்டுமே, நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி கொடுங்க, தஹலல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைவார். காரணம் பெருமானார் சொன்னார்கள், மன்கான ஆஹிர் கலாமிஹி லா இலாஹா இல்லல்லாஹ், யாருடைய பேச்சு, யாருடைய மூச்சு, இறுதி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் ஆகிவிட்டதோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே மரண தருவாயில் இருக்கிறார்களா, சொந்தமாக பந்தமாக யார் என்று பார்க்காமல் நீங்கள் சொல்லுங்கள், ஓரளவுக்கு உணர்வு இருக்கும், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்கள் என்று சொல்லி கொடுத்தால் அவர் சொர்க்கத்துக்கு உள்ளுணர்வோடு சொன்னால் சொர்க்கத்துக்கு நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அது ஹுஸ்னுல் ஹாத்திமா, நல்ல முடிவாக கூட ஆகிவிடும் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, யாரும் நம்ம நிலைமையில் தான் மரணம் வரும். நான் ஒரு பெரிய தக்குவாதாரி, நான் ஒரு பீரங்கி பேச்சாளர், நான் ஒரு தாயி, நான் ஒரு நல்ல சிந்தனை உள்ளவன், நான் நல்ல அகீதாவில் உள்ளவன், நான் ஒரு தௌஹீதுவாதி, நான் ஒரு குர்ஆன் சுன்னா உள்ளவன், நான் ஒன்று இறையச்சமான் என்று நினைத்து கொண்டு அந்த இருமாப்பிலேயே இருந்தால் தொலைந்து விட்டது சகோதரர்களே. குர்ஆன் பேசுகிறது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யார், அடிக்கடி சொன்ன உபதேசம் எல்லோருக்கும் தெரியும். இந்த பள்ளியில் வந்தவர்களுக்கு 950 ஆண்டு காலமாக தாவா செய்தார்கள், அந்தளவுக்கு எந்த நபிமாரும் செய்திருப்பார்களா என்று சொல்ல தெரியல, வாழ்ந்தார்கள் இல்லை தாவா செய்தார்கள். அப்போ அதுக்கு முன்னாலே பிறந்திருப்பாங்க, ஏன்னா குர்ஆனில் அப்படி தான் எல்லாம் சொல்கிறான், ஃபலஃபிஸ ஃபீஹிம், அந்த மக்களோடு இருந்தார்கள்,
தாவாவிலே அல்ஃபசனத்து இல்லா ஹம்சீனாமா 950 ஆண்டுகாலமாக தாவா செய்தார்கள். அதுவும் இரவு பகல் பாராமல் செய்தார்கள், ரகசியமாகவும் பரகசியமாகவும் செய்தார்கள். மகனுடைய நிலைமை என்ன ஆகிவிட்டது? எங்கே போனார் நபியுடைய மகன் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடன் கதறுகிறார் நூஹ், இன்னபினி மின் அஹ்லி, அல்லாஹுவே என் மகன், ஏன் பெற்றெடுத்த மகன், என் இந்திரியத்துறையிலிருந்து வளர்ந்த மகன், நான் சந்தோஷமாக பார்த்த மகன், ஓ மகன் ஓ மகன் அல்ல, அவன் உண்மையை நிராகரித்தான், நுபுவத்தையோ ஏகத்துவத்தை நிராகரித்தான், அல்லாஹ் நிராகரித்தான், அவன் காஃபிர் ஆகிட்டான். நபிமாருடைய மகனுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால், அதே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி நிலைமை என்ன ஆயிற்றது? அல்லாஹ் நரகத்திலே நுழையக்கூடியவர்கள் இவர்களும் நுழைய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் குர்ஆனில். நபிமா உன்னாக வாழ்ந்தார்கள், உன்னாக சாப்பிட்டார்கள், உன்னாக இல்லறத்தில் ஈடுபட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியுடைய நிலைமை என்ன ஆகிவிட்டது? நூஹ் அலைஹிஸ்ஸலாமின் மகனை காப்பாற்ற முடிந்ததா? மனைவியை காப்பாற்ற முடிந்ததா? அல்லாஹ்வுடைய நபி இப்படி இருக்குது, இதான் ஈமான். அல்லாஹ் நாடினால் இப்படியும் பெறட்டுவான், அப்படியும் பெறட்டுவான். துவாக்களை ஒவ்வொரு நேரம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யா முகல்லிபல் குலூபு, இருதயங்களை பிறட்டக்கூடியவனே, சப்பித் கல்வி அலா தீனிக் வதாஅதிக், யா அல்லாஹ் ஈமானின் பக்கமும் இஸ்லாத்தின் பக்கமும் உன்னை கட்டுப்படுவதன் பக்கமும் யா அல்லாஹ் பிறட்டுவாயாக என்று துவா கேட்பது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. ஏதோ நம்ம கொள்கையை தெரிஞ்சிட்டோம், இப்படி போவோம் நினைக்காதீங்க, ஷைத்தானான்னு அப்படியும் பிறட்டி விட்டுருவான் என்பதை குர்ஆன் தருகிறது. அதுபோல லூத் அலைஹிஸ்ஸலாம் யார்? ஓரினை சேர்க்கைக்கு எதிராக போரிட்டவர், கல்மாறி புளியப்பட்டது அந்த அநியாயக்காரர்களுக்கு, அக்கிரமக்காரர்களுக்கு. ஆனால் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி காவிராக போனார் என்று, ஒரு நபியுடைய மனைவி காவிராக போனார் என்பது குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஹிதாயத்துக்கு யார் எங்கே வைத்திருக்கிறான் என்பது யாருக்குமே தெரியாது. அடுக்கி கொண்டே போகலாம். இவங்களுடைய முடிவெல்லாம் கெட்ட முடிவாகிவிட்டது. சகோதரர்களே, அபு தாலிப் யார்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தந்தை. பல்வேறு சரித்திரத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இரு கெட்ட முடிவுக்கு எடுத்து உதாரணம் சொல்கிறோம். எந்த அளவுக்கு இருந்தான்னு சொன்னால், ரசூல்லா மேலே எவனாவது கை வைத்தால் அவன் கை ஒடியும் என்ற அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தவர். அவருடைய பிரச்சாரத்துக்காக வேண்டி அந்தளவுக்கு நேசித்தவர். இப்படிப்பட்டவர் இருப்பதனாலே அவரை எதிர்க்காமல் இருந்தார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு தாலிப் பிரிய தந்தை ஒஃபாத்தாக போயிறா என்று தெரிஞ்ச உடனேயே, சக்கராத்து வேதனை இருக்கிறார், மரணப்படுக்கையில் இருக்கார் என்று தெரிஞ்ச உடனே பெருமானார் ஓடுகிறார்கள் பிரிய தந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில். ஆனால் அங்கே போனால் அபூஜைகள் இருக்கான், பக்கத்தில் அப்துல்லா இப்னு உமையா இருக்கிறார், இவர்கள்லாம் இருக்கிறாங்க, சைத்தானிய வர்க்கம்லாம் இருக்கிறது. அப்படி இருந்தும் என் பெரிய தந்தை நரகத்துக்கு போயிடக்கூடாது, கெட்ட முடிவு ஏற்பட்டுறக்கூடாது என்பதற்காக வேண்டி அபு தாலிப் வந்து, அபு தாலிப் இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொல்லுமாறு சொல்கிறார்கள். உடனேயே பக்கத்தில் இருந்த அபூஜைகள் சொல்கிறான், யாபா தாலிப் அத்தர்கப் அன் மில்லத்தி அப்துல் முத்தலிப், நம்முடைய பரம்பரையில் உள்ள அப்துல் முத்தலிபுடைய, உங்களுக்கு தந்தையாகி அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தையாக வெறுக்கிறீர்கள், ஆஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவன் ஒரு பக்கம் கூச்சலிட, பெருமானார் திரும்ப திரும்ப மடக்கி மடக்கி, யாம்மி என் பெரிய தந்தையே, குல் லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க, கலிமத்தன் இந்த வார்த்தையை சொல்லுங்க, உஹாஜ்ஜுலக பிஹா இந்தல்லாஹ், அல்லாஹ் இடத்துல நான் மன்றாடி சொர்க்கத்தை வாங்கி தருவேன், இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க உள்ளவன். கடைசி வரைக்கும் இறுதியாக அவர் சொல்லவும் இல்லை, சொல்ல மறுத்து விட்டார் என்று அந்த ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த கெட்ட முடிவு பெருமானாருடைய பெரிய தந்தையாக இருக்கவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனாலே எங்கே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்தை வைத்திருக்கிறான், யாருடைய முடிவில் வைத்திருக்கான் என்பது யாராலும் சொல்ல முடியாது, அது அவனுக்கே சொந்தமானது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் கூட பார்க்குறோம், எவ்வளோ பெரிய சஹாபாக்கள், ஏதாவது அபு தாலிப் வந்து அதாவது பேக்ரவுண்டில் உட்காந்து ஏக்கிட்டு இருந்தாங்க, இஸ்லாத்தை எப்படியா வளரட்டும் நம்ம புள்ள சொல்கிறாருன்னு நினச்சி. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் இஸ்லாத்தை தழுவினார். அவர் நஸ்ரானி, கிறிஸ்துவ மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தார், ஃபாஸ்லம் இஸ்லாம் ஆனார், இஸ்லாத்துக்கு வந்து மிகப்பெரிய சிறப்பை அடைந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கூனும் சூரத்துல் பக்ராவை முறையாக ஓத தெரியுமா, சூரத்து ஆலயம்ரானை முறையாக ஓத தெரியுமா என்பது கூட சந்தேகம்தான். அவர் சூரத்துல் பக்ராவை அருமையாக ஓதினார், சூரத்து ஆலயம்ரானே
அருமையாக ஓதினார். இதை விட பெரிய விசேஷம் என்று சொன்னால், எத்தனையோ சஹாபாக்களுக்கு கிடைக்காத பெரிய பாக்கியம் அந்த மனிதருக்கு கிடைச்சது. என்ன தெரியுமா? வஹி எழுதக்கூடியதாக இருந்தார். குத்தாபுல் வஹி, வஹி எழுதக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ரசூல்லாவுக்கு குரான் இறங்கக்கூடிய நேரத்தில் வஹியை எழுதக்கூடியவராக இருந்தார். இருந்தவர் இஸ்லாத்தில் இருந்தவர், பெருமானாருடைய நெருக்கத்தை பார்த்தவர், இரண்டு சூறாவை நல்ல முறையில் ஓதத் தெரிஞ்சவர், ரசூல்லா சொல்ல சொல்ல வஹி இறங்க சொல்ல குர்ஆனை எழுதியவர். இந்த அளவுக்கு அந்த வஹி வரும்போது என்னென்ன பாடுபடுவார்கள், கஷ்டப்படுவார்கள் என்பதெல்லாம் பெருமானார் கிட்டத்திலிருந்து பார்த்தவர். கடைசியில் அவருடைய நிலைமை என்ன ஆயிருந்துன்னு சொல்லனா, திரும்ப நஸ்ரானி மார்க்கத்துக்கே போயிறார். பிறருடைய சொல்லையெல்லாம் கேட்டு திரும்ப நஸ்ரானியுடைய மார்க்கத்துக்கு போய் அதோடு நின்றுட்டா பரவாயில்லை. என்ன சொன்னான்னு சொன்னா, ஃபகான யகூலு மாயத்ரி முஹம்மதன் இல்லா மா கதப்து லஹு, முகம்மதுக்கு ஒன்றும் தெரியாது, குரான் இறங்கியதுன்னு சொல்கிறார், ஒன்றுமே தெரியாது, நான் எழுதியது தான் அவருக்கு தெரியும் என்ற அளவுக்கு பிரச்சாரத்தை கொண்டு போகிறார். இப்படியே இருக்கும்போது ரசூலா எந்த வாயும் திறக்கலை, பெருமானார் கடிந்து கொள்ளலை. ஃபாமாத்த உல்லாஹு, மரணம் அவருக்கு வருகிறது கொஞ்ச நாளில். ஃபதஃபனூஹு, கிறிஸ்துவர்லாம் சேர்ந்து அடக்கிறார்கள். ஃபாஸ்பஹ, குழி தோண்டி அடக்கிறாங்க. ஃபாஸ்பா மறுநாள் காலில் பார்த்தாங்கன்னா பூமி அப்படியே அவர் தூக்கி வெளியே தூக்கி போடுச்சு. புகாரில் வரக்கூடிய செய்தி, பூமி அப்படியே வெளியே தூக்கி போடுது. உடனே வந்து அந்த நஸ்ரானிகள்லாம் சொல்கிறாங்க, கிறித்துவர்கள்லாம் சொல்கிறாங்க, ஃபகால் ஆதா ஃபேலு முஹம்மத், இது முஹம்மத் செய்த அநியாயம் அக்கிரமம், புதைச்சால வெளியே தூக்கி போட்டார். அதுபோல் வசாபு அவருடைய தோழரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, லம்ம ஹரப மீன் எதற்காக செய்தால் தெரியுமா, நஸ்ரானி மார்க்கத்திலிருந்து இஸ்லாத்துக்கு போய் இஸ்லாத்தை விட்டு திரும்ப நம்ம நஸ்ரானிக்கே வந்ததுனால இந்த மாதிரி நபஷன் சாஹிபி இவர்கள் இவர்களை நமக்கு தெரியாமல் அடக்கிற பின்னால் தூக்கி அவரை தூக்கி வெளியே தூக்கி போட்டாங்க, இது அவர்கள் செய்த காரியமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் மறுநாள் ஆழமாக தோன்றாங்க. தோண்டி திரும்பவும் அடக்கிறாங்க. அடக்கிற உடனேயே அதே மாதிரி பூமி அவர் என்ன செய்யுது, வெளியே தூக்கி எரிகிறது. அப்பவும் சொல்கிறாங்க, ஹாதா ஃபேலு முஹம்மதின், இது முஹம்மதுடைய செயலாக இருக்கிறது, அவரை பின்பற்றவுடைய செயலாக இருக்கிறது, திரும்பவும் மத மாதிரி நம்ம இடத்துக்கு வந்ததுனால இந்த மாதிரி அக்கிரமம் செய்கிறார் என்று பிரச்சாரம் பண்ணாங்க. திரும்ப எந்த அளவுக்கு தோண்டினாங்கன்னு சொன்னால், இனி தோண்டவே முடியாது, நம்ம சக்திக்கு உள்ளப்பட்ட அளவுக்கு கடுமையாக தோண்டினாங்க. தோண்டி உள்ளே அடக்குனாங்க. திரும்பவும் மறுநாள் காலையில் பார்க்கும்போது வெளியே வந்து கிடந்தது. சொன்னாங்க அந்த அவர்களை ஒப்புக்கொண்டாங்க, ஃபாலிமு அன்னஹு லைஸ மினன் நாசி, இது மனிதனுடைய வேலையா இல்லை, இது அல்லாஹ்வுடைய வேலை. சொன்னது யார், நஸ்ரானி. அதனால் இதை எப்படி போட்டு போயிடுவோம், நமக்கு என்ன ஒம்பு அப்படின்னு வந்தார்கள் என்ற செய்தியை புகாரில் பார்க்குறோம். சகோதரர்களே, குரானை எழுதியவர், வஹியை எழுதியவர், குரான் ரெண்டு சூறாவை நன்கு அறிந்தவர், பெருமானாரிடத்திலிருந்து பாடங்கற்றவர், இறுதி முடிவு எப்படி ஆகிவிட்டது, முருதத்தாக போனார். எனவே அறகுறையாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களாகிய நாம், இபாதத்தில் அங்கிங்கும் வைக்கக்கூடிய நாம், அகீதாவை விளங்காத நாம், மர்மை மீது அச்சமில்லாத நாம், ரசூலை நேசிக்காத நாம், தக்குவா இல்லாத நாம், நிலைமை என்ன ஆகுமோ தெரியல. சொத்துக்களை சேர்த்தோம், சுகங்களை சேர்த்தோம், ஈமானை சேர்த்து கொண்டு மன்னரைக்கு சந்திப்போமா என்பதுதான் இன்று தலைப்பு தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எனவே எத்தனையோ சஹாபாக்களை பார்க்குறோம், கடைசி நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நரகத்துக்கு போகக்கூடிய சஹாபாக்களும் இருக்கிறார்கள். நமக்கு எந்த உணர்வும் இல்லை சகோதரர்களை, எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடுவோன்னு நினைக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய தியாகமும் ரொம்பவும் கம்மியாக இருக்கிறது. பெரிய பெரிய தியாகம் செய்தவர்கள்லாம் கெட்ட முடிவாக ஆகிட்ட சஹாபாக்களுக்கு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹுனைன் யுத்தத்திலே கலந்த ஒரு சஹாபி, ஒரு மனிதர், அவர் இஸ்லாத்துக்கு வந்து நல்ல செயல்படுகிறார், மூர்க்கத்தனமாக யுத்தத்தில் எதிரிகளுடைய அணியை வீழ்த்துகிறார், அவரை போல் யாரும் இல்லை என்ற அளவுக்கு சஹாபாக்கள் கை செய்யப்படுகிறார்கள், இந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு அவனி பாடுபடுகிறார்கள். அப்படிப்பட்ட மனிதரை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், இன்னகும் இன்னகில் இன்னார், இவன் நரகவாசின்னு சொன்னாங்க. காரணம் எப்படிப்பட்ட ஆள், பலம்மா ஹதர மின்னல் கித்தால், சண்டை குணநித்தம் பயங்கரமாக நடக்கிறது, வீர தீர செயலை செய்து எதிரிகளை பயங்கரமாக வீழ்த்துகிறார், வீழ்த்தின நேரத்தில் அடி யூர் மேலே பட்டு இந்த மனிதன் மீது பட்டு காயங்கள் பீரிட்டு ஓடுகிறது. அப்போ சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்துகிற சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, நரகவாசின்னு சொல்கிறீங்களே,
என்ன மாதிரி போரிட்டிருக்காரு, இப்பொழுது காய வெள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்ன உடனேயே கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நரகவாதி சொன்னீர்களே அப்படின்னு சொன்னவனே, நிச்சயமாக சத்தியமாக அவர் நரகவாதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். சஹாபாக்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது, என்ன ரசூல் இப்படி சொல்கிறான்னு சொல்லி அவர் பின்னாலேயே போகிறாங்க, இதையே ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன நடக்க போகுது, ஏன்னா இப்போ இவங்க இப்படி சொல்கிறாங்க, இவரை வெளிரங்கத்தை பார்த்தா இப்படி தெரிகிறது, ஆனால் ரசூல்லா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னவனே திரும்ப திரும்ப அவர் பின்னால் போகிறாங்க. யுத்தம் முடிஞ்சு காய வெள்ளத்தில் இருக்கிறாரு, பிரும்பு இரவு நேரம் வருது, வேதனை தாங்க முடியாமல் கத்தியை கொண்டு குத்தி விடுகிறார் பூமியிலே நட்டி. அப்பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது உண்மையாகிவிட்டது, பொறுமை இல்லாமல் தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு காயத்தினுடைய வேதனை தாங்க முடியாமல் இவ்வாறு செய்துவிட்டார் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் இடத்துல ஒப்புக்கொள்கிறார் சஹாபாக்கள். உடனே பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்ற செய்தியை பெருமானார் சொல்லிவிட்டு, அஷாது அன்னி அப்துல்லாஹ் ஓ ரசூலு, பெருமானார் எதுக்காண்டி சொல்கிறாங்க தனியா, நான் அல்லாஹ்வுடைய அடியாரும் அவனுடைய தூதருமாக இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சாட்சி சொன்னாங்க. அந்த இடத்துல ஏன் சொல்லணும், அவங்கள கடவுளாக்கிடுவாங்க, இதுதான் நடக்குது. நான் வஹியுடைய தொடர்பில் இருக்கிறேன், நான் ஒரு குறிகா அதாவது குறி சொல்லக்கூடியவனோ ஜோசியக்காரனா இல்லை, மறைவான ஞானம் தெரியாத அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான், நான் இப்பொழுதும் சொல்கிறேன் ரப்புடைய அடிமை தான், அவனுடைய தூதர் தான் என்று சாட்சி சொல்கிறேன் என்ற செய்தியை உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நமக்காக இருந்தால் எவ்வளோ பெருமை வந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் தூக்கி காலால் தூக்கி விட்டு இது பண்ணுவோம். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லிவிட்டு பிலாலை கூப்பிட்டு மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்க, என்ன அறிவிப்பு செய்யுங்கன்னு சொன்னால், யார் சொர்க்கத்துக்கு போவார் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்து முஸ்லீமாக இறுதி வரைக்கும் மரணிக்கிறாரே அவர் தான் சொர்க்கத்துக்கு போவார் என்ற செய்தியை அறிவிப்பாகவே செய்ய சொல்கிறாங்க ரசூல்லா. சொல்லிவிட்டு பெருமானா ஒத்த வார்த்தையை சொன்னார்கள், இதுதான் நிறைய உலமாக்கள் தட்டி தடுமாறி பேசுகிறாங்க, யாராவது இஸ்லாத்துக்காக வேண்டி எவனா ஒரு வார்த்தையை பேசினேன்னா இந்த ஹதீஸை எடுத்து போடுறாங்க. இந்த கட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வன்னல்லா யு ஹையுது ஆத தீன, இவர் முஸ்லீம் தான், இவர் சஹாபி தான், இவர் இஸ்லாத்துக்காக வேண்டி போரிட்டவர் தான், ஆனால் அல்லாஹ் இப்படிப்பட்டவ பிர்ரஜுலில் ஃபாஜிரி, பாவியான மனிதரை கொண்டு அல்லாஹ் இஸ்லாத்தை இஸ்திரப்படுத்துவான், இவர் இவர் சஹாபி ஆனால் பாவம் செஞ்சிட்டார், என்ன பாவம் செஞ்சிட்டார், தற்கொலை அளவுக்கு போயிட்டார், இப்படிப்பட்டவரை கொண்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்தை பரிசுத்தப்படுத்துவான் என்ற செய்தியை முஸ்லீம் சரிவிலே பார்க்கிறோம் என்று சொன்னால், அருமையான சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு இந்த நிலைமை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்திலே வாழ்ந்த குடும்பத்திலே பிறந்த பெருமானாருக்கு பெரிய தந்தையாக இருக்கக்கூடியவருக்கு இந்த நிலைமை, இன்னும் சொல்ல போனால் நூ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகனாருக்கும் மனைவிக்கும் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிக்கும் கெட்ட முடிவாக ஆகிவிட்டது. இதுதான் உலக வாழ்க்கையாக இருக்கிறது. சஹாபாக்கள் சிலர்கள் ரசூலை பார்த்தவர்கள், நேசித்தவர்கள், குரானை ஏற்றுக்கொண்டவர், குரானை படித்தவர்கள், வஹியை எழுதியவருடைய நிலைமை இந்த மாதிரி ஆகிவிட்டது, கெட்ட முடிவு ஆகிவிட்டது. எனவே யாரும் இருமாப்போடு இருக்க முடியாது, எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், எல்லாமே தெரியும், என்னை யாரும் என்னவும் செய்துவிட முடியாது நினைத்தால் அவனை விட மோசக்காரன் முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் யாரும் இருக்க முடியாது. எனவே அல்லாஹ் இடத்துல அதிகமாக கேளுங்கள், யா அல்லாஹ், நீ நாடினால் இப்படியும் பிறட்டுவாய் அப்படியும் பிறட்டுவாய், என்னை இஸ்லாத்தின் பிரகாரமே வாழ்ந்து இஸ்லாத்தின் பிரகாரமே மரணிக்க செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல கேளுங்க. இன்னைக்கு கோடான கோடி மக்கள் உலகத்தில் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், முஸ்லீம்கள் முருத்தத்தாய் கொண்டிருக்கிறார்கள், சொல்லலை சொன்னால் வெட்டி போடுவான்னு தெரியுது, சமீபத்தில் வெட்டின மாதிரி வெட்டுறது கூடாது, அரசாங்கம் தான் செய்யணும், வெட்டி போடுவான்னு தெரியுது, ஆனால் எத்தனை பேர்கள் செயல் வடிவத்தில் எல்லா ஜமாத்திலையும் எல்லா முஸ்லீம்கள் ஊர்லேயும் இருக்காங்க, ஒரு பக்கத்தில் இஸ்லாத்தை சரமாரியாக வந்து கொண்டே இருக்காங்க. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிமாருடைய மக்களுக்கு, நபிமாருடைய மனைவிமார்களுக்கு, அதுபோல் நபிமாருடைய குடும்பத்தாருக்கு கொடுக்காத சஹாபாக்கள், சில சஹாபாக்களுக்கு கொடுக்காத இஸ்லாம் கெட்ட முடிவு ஆகிவிட்டது. எத்தனை பேர்கள் நம்ம நினைக்கிறோம் சினிமா கூத்தாடிகள் எல்லாம் மோசமானவர் தான் நம்ம நினைப்போம், ஏன்னா அந்த செயலுக்கு போனதுனால. உங்களுக்குலாம் தெரியும், கொஞ்சம் நாளைக்கு சென்ற வருஷத்தில் மோனிகா என்ற பெண்மணி, ஆம்பளே நிறைய பேர் வந்திருக்காங்க, எதுக்காக நீங்கள் சொல்கிறேன்னா சற்று முன் அவங்க பேட்டி கொடுத்தாங்க, அவங்க சொல்லக்கூடிய அரபி வார்த்தை நமக்கு புல்லரிக்குது, உண்மையிலே இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு யாரும் தாவா செய்யலை, என் தகப்பனார் இறந்து போனார், எனக்கு ஆதரவற்றவார் என்றேன், குடும்பத்தில் முதல் பெண்ணாக இருப்பதனால எல்லா காரியங்களும் நான் தான் செய்ய வேண்டியது, நான் போகக்கூடிய இடத்தெல்லாம் என்னை ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள், என்ற செல்வம் இருந்தாலும் ஒரு ஆதாயத்துக்காண்டி தேடுகிறார்கள், இன்னும் சொல்லப்போனால் காம இச்சையிலே பார்க்கிறார்கள், என்னுடைய குடும்ப என்னுடைய சொந்தக்காரர்கள் எனக்கு யாரும் இல்லை, எனக்கு நன்கு பழங்கியவர்கள் முஸ்லீமுடைய குடும்பமாக இருந்தது, அவரோட தான் அதிகமாக தொடர்பு வைத்தேன்,
எந்த விதமான ஆதாயம் இல்லாமல் கெட்ட சிந்தனை இல்லாமல் என்னோட பழகினார்கள். நட்பு அதிகமானது. புர்காவை தூக்கிட்டு போட்டு போ, யாரும் பார்க்க மாட்டான்னு சொன்னார்கள். புர்கானா இப்போ போடுறாங்களே குவைத்தில், இப்படி டைட்டாக போடுறாங்களே, அங்கே அடையாங்கெல்லாம் தெரிவதற்கானே போடுறாங்க, அந்த மாதிரி புர்கா போட்டு வரல. போனேன், அன்றைக்கு எனக்கு தெரிஞ்சது இதில் இதில் இறைவன் ஏதோ ஒன்று நன்மையை வைத்திருக்கான் இது பண்ணேன். அடுத்து அவங்க தொழுகிறமாக தொழுதேன். ஆனால் இஸ்லாத்தில் ஆழமாக பயந்து கொண்டேன். அந்த உச்சரிப்பை சொல்கிறாங்க, அல்லாஹு அக்பர். இங்கே உட்காந்து தஜ்வீது படிச்சுட்டு இருக்கோம், ஒன்றுமே இல்லை. அந்த அல்லாஹு அக்பர்னு சொல்லக்கூடிய வார்த்தை, நிறைய வார்த்தை அந்த பொம்பளை அரபியில் சொல்லுது, மீடியாக்களை காட்டுறாங்க. அருமையாக இருக்குது. ஈமான் எங்கே கொண்டு வைத்திருக்கான்? கூத்தாடி நினச்சிங்க, வேஷின்னு நினச்சிங்க. அல்லாஹ் எங்கே கொண்டு வைத்தான்? இதே நிலைமையில் வஃபாத்தாகிவிட்டால் சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை ஒன்றை சொல்லுகிறேன், யாருடைய பிரச்சாரத்தின் மூலமாக அல்ல, இந்த குடும்பம் இந்த மாதிரி வாழ்ந்தது, எல்லோரும் இப்படி வாழும்போது இந்த குடும்பம் மட்டும் இப்படி வாழ்கிறது என்று அவர்களிடத்திலே கேட்டேன். இஸ்லாமிய சட்டம் இப்படி சொல்கிறது, வாழக்கூடியவர் வாழ்கிறார்கள் என்று சொன்னார்கள். இந்த வேப்பின் காரணமாக இஸ்லாத்துக்கு வந்தேன், இது இறைவன் மீது சத்தியம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் வாழ்ந்து காட்டினால் நாமும் ஜெயசீலனாகுவோம், பிறரும் வெற்றியாளர்கள் ஆகுவார் என்பது சமகாலத்திலே சரித்திரமாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே அருமையான சகோதரர்களே, முடிவு நல்ல முடிவாக ஆக வேண்டும் சொன்னால் அல்லாஹ் இடத்தில் இருகரமேந்தி துவாவை கேளுங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வெற்றியை தருவான் என கூறி முதலுறவை நிறைவு செய்கிறேன். வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா அல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மயீன். அம்மா பஅத், ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் அல் ஃபுர்கானில் மஜீத், தவஃபனி முஸ்லீமா வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன் வலா தமூதுன்ன இல்லா வஅந்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே கட்டளையிடுவதும், நபிமார்கள் தங்களுடைய குடும்பத்தாருக்கு கட்டளையிட்டதும், பொதுமக்களுக்கு கட்டளையிட்டதும், யூசுஃப் அலை இஸ்லாம் தனக்குத்தானே துவா கேட்டதும், இறைவா என்னுடைய இறுதி முடிவை முஸ்லீமாக ஆக்கிவை, முஸ்லீமாகவே என்னை மரணிக்கச் செய், நல்லவுடன் சேர்த்துவை என்று நபிமார்கள் கேட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே அல்லாஹு தஆலா நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக ஆக்கி வைக்க வேண்டும். எத்தனை பேர் நம்முடைய ஊரை சேர்ந்தவர்கள் குர்ஆன் சுன்னாவில் இருந்தார்கள். குர்ஆன் சுன்னா ஏன் வலியுறுத்தி சொன்னா, அங்கே தான் விஷயம் இருக்கிறது, ஃபண்டமெண்டல் இருக்கிறது, அறிவுரை அதிகமாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதுபடிப்பட்ட இயக்கமாக இருக்கிறது. தக்குவாவிலே சிலர்கள் மூளி இருக்கலாம், மூழ்காமல் இருக்கலாம், அமல் இருக்கலாம், அமல் இல்லாமல் இருக்கலாம். ஒரு கூட்டம் அமல் அமல் பாஞ்சிட்டு அக்கீதாவை இல்லாமல் போய்விட்டார்கள். இன்னொரு கூட்டம் வந்து அமல் அமல் பாயிட்டு சிறுக்கன் பக்கம் போய்விட்டார்கள். முஸ்லீம்களே கூறாக போயிட்டார்கள். ஆனால் இங்கே நல்ல சொல்லிக் கொடுக்கப்படுது, இந்த உணர்த்தப்படுகிறது உலமாக்களால். இந்த கூட்டத்திலையும் இறுதி முடிவு நிறைய பேர் கெட்ட முடிவாயிடுச்சு. அல்லாஹ் காப்பாற்ற வேணும். நம்ம சமகாலத்தில் நடந்த செய்திகள் தான் பேசப்படுது, ஏதோ சஹாபாக்கள் காலத்தில் அல்ல. அல்லாஹ் எத்தனை பேர்கள் தற்கொலைக்கு ஆளானார்கள், பல வகையான தற்கொலைக்கு ஆளாகி இந்த குர்ஆன் சுன்னா இயக்கமே நாங்கள் தொலைவைக்க முடியாது, அவருடைய ஜனாஸா வாங்க முடியாது, அவர்கள் வந்து ஹாலிதன் முஹல்லதன் ஃபின்னார், நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார் காஃபிர்கள் இருக்கிற மாதிரி அந்த ஹதீஸ் வச்சு சொன்னாங்க. அதனால் கெட்ட முடிவை ரப்புல் ஆலமீனிடத்திலிருந்து பாதுகாப்பு பெறுங்கள். பெருமானார் சொன்னார்கள், மன் கத்தல நஃப்ஸஹு பி ஹதீதின், யார் வந்து ஆயுதங்களை கொண்டு கத்தியை கொண்டு தற்கொலை செய்து கொண்டாரோ, நாளை நரகத்திலையும் அப்படியே கத்தியை கொண்டே குத்தி கொண்டவராகவே இருந்து கொண்டே இருப்பார். ஹாலிதன் முஹல்லதன் ஃபின்னார், நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார், அல்லாஹ் மீட்டவே மாட்டான். முஸ்லீமாக இருந்தால் தான் இந்த நிலைமை, முஸ்லீமாக இருந்தாலும் இந்த நிலைமை தான். அதுபோல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒமன் ஷரிஃப சம்மன், நஞ்சை கொடுத்து எவன் செத்தானோ, ஃபக்கத்தல நஃப்ஸஹு, அவனை தற்கொலை செய்து கொண்டானோ, நரகத்தில் கடந்து நஞ்சை குடித்தவனாகவே நீடித்திருப்பான், நிரந்தரமாக நரகத்திலே இருப்பான் என்று பெருமானார் சல்லாசன் சொன்னாங்க. மலையில் இருந்து எவன் கீழே உருண்டு தற்கொலை செய்து கொண்டானோ, நரகத்திலையும் மேலே இருந்து நரகத்தில் உழுவான், இப்படியே செயல் கடைசி வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும், நரகத்திலே நிரந்தரமாக இருப்பான் என்ற செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். தற்கொலை என்பது இஸ்லாமிய வட்டத்தில் இருந்தால் அவர் நிச்சயமாக நரகத்துக்குத்தான் போகுவார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இது ஒரு கெட்ட முடிவாக இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரி சிந்தனையிலிருந்து பாதுகாப்பிட வேணும். குடும்பத்தில் எவ்வளோ சண்டை வரும்போது நினைத்தா குடிச்சு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. சொல்லி 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 உள்ளத்தை அப்படியே இறுக்கமாக்கி இறுதி முடிவு பிரச்சனை வெடிக்கும் பொழுது
இதையாக குடிச்சிட்டு குத்திட்டு என்ன செய்கிறாங்க, போயிடுறாங்க. வலியுறுத்தணும், வாழ்ந்து காட்டணும். இந்த உயிர் எனக்கு சொந்தமானது அல்ல, இந்த உயிர் யாருக்கு சொந்தமானது? ரப்புடைய அமானிதத்தில் உள்ளது. அதனால்தான் நாம் சொல்கிறோம், தற்கொலை செய்தவருடைய ஜனாசாவை அறிவிப்பு கூட செய்யக்கூடாது என்பதை இந்த அதிசவை சொல்கிறோம். தற்கொலை செய்தவருக்கு தொலைவைக்க முடியாது என்பது இந்த அதிசவை சொல்கிறோம். தற்கொலை செய்தவர் நிரந்தர நரகத்திலே இருப்பார் என்பது இந்த அதீச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். இவைகளெல்லாம் முஸ்லீம்களுடைய வயிற்றிலே வாழ்ந்தாலும், முஸ்லீமுடைய ஜமாத்திலே இருந்தாலும், முஸ்லீமுடைய பேருந்தாகியா இருந்தாலும், அகீதாவிலே நல்ல முறையிலே வாழ்ந்தாலும், தௌஹீதிலே நல்ல முறையில் வாழ்ந்தாலும், இப்படி ஒரு செயலை செய்துவிட்டால் அவர் போகக்கூடிய இடம் கெட்ட முடிவு நரகம் மட்டுமல்ல, அவருடைய நிரந்தர நரகத்தில் இருப்பார். அவருடைய முடிவு உலகத்திலே கெட்டதாக ஆகிவிட்டது என்ற செய்தியை கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் இடத்துல கேளுங்க, எத்தனை பேர்கள் எமக்கு ஓய்வு தந்த உஸ்தாத்மார்கள், எம்மை வழிநடத்தியவர்கள், நம்மையெல்லாம் இந்த குர்ஆன் சுன்னாவை விட்டு கொண்டு சேர்த்துட்டு அவங்க பிறந்த மொழி தள்ளி போயிட்டாங்க, இன்றைக்கி இருக்காங்க, உயிரோடு வாழ்கிறாங்க. அப்போ அல்லாஹ் எங்கே வைத்திருக்கிறான்? அவன் கையிலே வைத்திருக்கிறான். என் சிந்தனையினாலேயோ, என்னுடைய முயற்சினாலேயோ அல்ல என்பது துன்யா நமக்கு காட்டி தருகிறது. எனவே ரப்புல் ஆலமீன் இடத்தில் எப்படி பெருமானார் துவா கேட்டார்களோ, மரண நேர தருவாயிலே கேட்டார்களோ, அதுபோல் அதிகமாக கேட்போம். ரப்புல் ஆலமீன் நம்முடைய உயிர் பிரியும் பொழுது அல்லாஹுக்காக வேண்டி பிரிந்து இபாத் சுஜூதில் இருந்தவர்களாகவோ, துவா கேட்டவர்களாகவோ, குர்ஆன் ஓதியவர்களாகவோ, அமல் செய்தவர்களாகவோ, அல்லாஹ்வை நேசித்தவர்களாகவோ, இறுதி கலிமா சொன்னதாகவோ மூத்தான ஹுஸ்னுல் ஹாத்திமா நல்ல மரணம், இதற்கு மாற்றமாக நடந்தால் நஊது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.